मिस्टर इन्फो, बी हैप्पी स्टे पॉजिटिव। हेलो डियर फ्रेंड्स, நான் உங்கள் மிஸ்டர் இன்ஃபோ. நாம இன்னைக்கு இருக்குறது பிஜே செட் பண்டாசன்வே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சாப்பாடு கடை. ஓகே, சாப்பாடு கடல என்ன சாப்பாடு இருக்கு, எப்படி வச்சிருக்காங்க அப்படினு பார்க்கலாம். ஓகே, நான் இப்ப உங்களுக்கு அந்த கடைக்கு கூட்டிட்டு போறேன். நம்ம போற கடையோட பேரு ஆச்சி இட்லி கடை. இது பிஜே செட் பண்டாசன்வேல இருக்கு. இந்த கடையில் வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் செய்கிறாங்க. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறாங்க. ஓகே, இதுதான் அவங்களுடைய மென்யூ. எவ்வளோ விலை என்ன மென்யூன்னு பார்த்தா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பாலாப்பம், நாசிலமா, நாசிலமா பொங்கோஸ், இது மாதிரி மெனு வச்சுருக்காங்க. அப்புறம் நாம் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ண போகிறது ஒரே ஒரு சப்பாத்தி. சப்பாத்தி இங்கே ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும், அதனால தான் சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க, வேறு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்போம். பூரி, பூரி இருக்குது, பூரி பூரி ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இட்லி காட்டுங்க. பார்ப்போம், இதான் இட்லி, இதான் இட்லி. ஓகே, அதுக்கடுத்து பூரி எடுத்துட்டேன். சப்பாத்தி தான் செய்ய சொன்னேன், நான் சப்பாத்தி தான் செஞ்சு சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு. பார்ப்போம் அடுத்தது என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். ஓகே, அடுத்தது நமக்கு இங்கே என்ன வச்சுருக்காங்க, முட்டை, முட்டையை பொறிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது கோழி, கோழி வந்து சம்பல் கோழி, அதாவது மிளகா சாதம் போட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது வந்து பெரட்டல் கோழி. அதுக்கு அடுத்தது தவு சம்பல், தவு வந்து மிளகா சாதம் கூட சேர்த்து வச்சுருக்குறாங்க. தவுனாக்கா சோயா பீன் பாலில் செஞ்சது. அதுக்கடுத்து முட்டைக்கோஸ் பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது சட்னி சாம்பார், அப்புறம் ஷைனிஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு. சரி வாங்க, அண்ணன் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சப்பாத்தி செய்யறத பார்ப்போம். அண்ணன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி செய்கிறாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நானும் எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டுட்டு ஆனால் சொல்லவே மாட்டேறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் நமக்காக தான் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், தோசைக்கல்லில் மூணு சப்பாத்தி இருக்குது. அது பாருங்கள், எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரில. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுனாக்கா, ஐடியா இருந்துச்சுனாக்கா சாஃப்டாக செய்கிறது கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்பாத்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். நான் சாப்பிட்டு காட்டுறேன், அதை பாருங்கள். ஒன்றுதான் நாம சப்பாத்தி வாங்கியாச்சு, வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஓகே ஓகே, இப்போ நம்மக்கிட்ட சப்பாத்தி இருக்குது. இந்த சப்பாத்தி வந்துட்டு அப்புறமா எடுத்து தட்டில் வைக்கிறோம். நான் வந்துட்டு சப்பாத்தி கூட கேட்டது சட்னி, அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு குருமா, அது ரெண்டும் தான் கேட்டேன். வாங்க, சப்பாத்தி வந்துட்டு எடுத்து தட்டில் வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம்.
ஓகே சப்பாத்தி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ சட்னியும் அந்த உருளைக்கிழங்கு குருமாவும் பிரித்து அதில் போடுறோம். ஓகே இப்போ சட்னி அதில் பிரித்து ஊற்றுறோம். ஓகே நான் ஒரே ஒரு சப்பாத்தி தான் கேட்டிருந்தேன், ஆனால் ரெண்டு சட்னியும் அந்த உருளைக்கிழங்கு குருமாவும் கேட்டிருந்தேன் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் அந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு என் நாளாக சாப்பிட்டனாக்கா ஒரு 20 சப்பாத்தினாச்சும் ஈஸியாக சாப்பிட்ருவேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த சப்பாத்தி. அதுக்கு உருளைக்கிழங்கும் அப்புறம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு சட்னி கேட்டிருந்தேன், சட்னி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அவங்க. பாருங்கள் உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். வாவ் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்னி கூட சாப்பிட்றேன். சட்னி கூட சாப்பிடும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மற்ற சப்பாத்தி நான் வீட்டிலலாம் செய்வேன், அதெல்லாம் ரொம்ப ஹார்டாகவே வரும். அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சட்னியோடையும் சூப்பராக இருக்குது. இப்போ சட்னியும் ப்ளஸ் உருளைக்கிழங்கு குருமாவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே அப்படி சாப்பிட்டாலும் வாவ் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சப்பாத்தி. ஓகே நெக்ஸ்ட் வேறு என்ன ட்ரை பண்ணலான்னு நீங்கள் கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பி சப்ஸ்கிரைப், ஐ வில் அப்லோட் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட், தேங்க்ஸ் அ லாட், பி ஹாப்பி, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை. This is Mr. Info. Thank you very much for watching.